ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக் கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருனா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசு புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர், ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதுல யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஸோ நேற்று குயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ ஏ வேல்யூவும் என் வேல்யூவும் வாங்கிட்டு இந்த சீக்வன்ஸினுடைய ரிசல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் வந்து அட்டகாசமாக கோடிங் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் படித்தவங்க ரொம்பவே ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமை யார் யார் பண்ணியிருக்காங்க, அதில் யார் வின்னர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதில் நான் செலக்ட் பண்ணது ஒரு மூணு பேர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து INR. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரொஃபஷனலாக எழுதியிருக்காரு. அதாவது ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் எங்கே கேப் விடணுமோ அங்கே விடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்குது, இங்கே லைன் இருக்குது, ஒரு எம்டி லைன் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இன்புட்லாம் இருக்குது, ஒரு எம்டி லைன் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்காரு, அதில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காரு. இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்காரு, இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காரு, இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நீட் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தனியாக பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நிறைய இடத்துல ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் இதில் எந்த மிஸ்டேக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த மூணு லைனும் என்ன பண்ணுது அப்படின்றத கமெண்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ரோக்ராம்னால் எதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நான் எதை ஆக்சுவலாக கவனித்தேன் அப்படின்னா, அந்த ஃபேக்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டோரியலுக்கு தனி ஃபங்க்ஷன் போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னு கேட்டால் இந்த 2 ஃபேக்டோரியல் × 3 என்ன 3 ஃபேக்டோரியல், அப்போது இதுக்கு தனி ஃபங்க்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி அக்யூமுலேஷனில் போணுச்சுன்னா மட்டும்தான் என்ன ஆகும்னா கேல்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயுமே இந்த இவர் INR பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஸோ இவருக்கு தான் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இந்த முறை கொடுக்க போகிறோம். ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டாகவும் ரொம்ப ஏர்லியராகவும் இதை நல்லா சப்மிட் பண்ணியிருக்காரு. அடுத்தது நாசர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இது, ஒரு பிராக்கெட் போடலாம், மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத ஒரு பிராக்கெட் போடலாம். பட் எந்த விதத்துலையும் இதை குறை சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம், இவங்க லேட்டாக சப்மிட் பண்ணாங்க அப்படின்றது தான். இன்னொன்று, இதை ஒரு ஃபங்க்ஷனாக போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபங்க்ஷனாக போட்டு அதிலேருந்து வர ரிசல்ட்டை ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஏ வேல்யூவை இவங்க ரெண்டு பேருமே ஃப்ளோட்டிங்கில் இன்புட் வாங்கியிருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அப்போ அது கண்டிப்பாக வந்து 1.5 டேர்ம்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இதை இன்டீஜராக வச்சுருக்காங்க. ஆனால் ஏ வேல்யூ ஃப்ளோட்டிங்காக வச்சுருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அடுத்து ஜாவாவில் பார்த்தீங்கன்னா பிரவீன் பண்ணியிருக்காரு, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த லாஜிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்னு ஒரு வேரியபிள் வைக்காமல் ஸோ மாட் யூஸ் பண்ணி 0 இருந்தால் ப்ளஸ்ஸும் அப்படி இல்லைன்னா மைனஸும் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து இன்டீஜராக வாங்கியிருக்காரு, இதை ஃப்ளோட்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் லேட்டாக சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கணும் அந்த ஆர்டரில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ரிசல்ட் வர மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கிறது INR பண்ணியிருக்காரு. அதனால் INR-க்கு இன்றைக்கு உண்டான ப்ரைஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உண்டான குவிஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் தான் குவிஸ்ஸு. ஸோ இதை படித்து புரிஞ்சிக்கிட்டு இதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங். ஸோ இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் பார்த்த உடனே இதை நம்ம ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற எக்ஸ்போஷர் தான். ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட படித்தவங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணும். அது எப்படி வருது? ப்ராக்டிஸில் வருது. அந்த ப்ராக்டிஸை தான் இந்த லாஜிக்கல் திங்கிங்கெலாம் 150 ப்ராப்ளம் எடுத்து எப்படி படிக்கிறது, எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம எவ்வளவு ஹையர் லாங்குவேஜஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், சி ஷார்ப்பு, பிஹெச்பி, ஆண்ட்ராய்டு, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வேல்யூ லாஜிக்கல் திங்கிங்கோடு இருந்தால் தான் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால் நீங்கள் இன்றைக்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி படிங்க. ஸோ குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 850-850-2000 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஸோ என்ன விவரம்னு கேட்டு அசிஸ்டன்ஸ் கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.